ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைபருக்கும் இதுக்கப்புறம் வர போகிற சப்ஸ்கிரைபருக்கும் பெரிய வணக்கம். 46வது சென்னை புத்தக கண்காட்சியில் நம்ம இங்கே இருக்கோம். இங்கே நம்ம சேனலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல கூந்தல் அழகிகளை தேடலான்ட்டு வந்திருக்கோம். அந்த அழகான கூந்தல் அழகிகளை தேடி கண்டுபிடிச்சி அவங்களோட சீக்ரெட் அண்ட் டிப்ஸை நம்ம சேனல் நேயர்களுக்காக கொடுக்குறோம். நீங்கள் அவங்களோட நேம் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுப்போம். சரிங்களா, போகலாமா? அடிக்கடி வந்து ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது, ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, வாட்டர் வந்துட்டு சால்ட்டியாக இல்லாமல் ப்ராப்பராக இருக்கணும், அது செக் பண்ணிக்கணும். கருவேப்பிலைலாம் வந்து பாப்பா சாப்பிடுவாங்களா, எடுத்து போட்டுருவாங்களா? இல்லை, எல்லாத்தையும் கிரைண்ட் பண்ணிடுவேன். கிரைண்ட் பண்ணிடுவோம். நம்ம லீஃபாக போட்டால் தான் அவங்க அதை எடுத்து போடுவாங்க, அதனால கிரைண்ட் பண்ணிடுவேன். எதுக்காக அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறீங்க ஷாம்பு? ஒரே ஷாம்பு எனக்கு எப்பயுமே போடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். இன்டேக்கு அவ்வளோவா எடுக்கலனாலுமே உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. குளிச்சுட்டு வந்துட்டு நார்மலாக ட்ரையர்லாம் போட மாதிரி இல்லாமல் சாம்பிராணி போடுவேன். நிறைய சென்னையோட 46வது புத்தக கண்காட்சியில் நம்ம சேனலுக்காக அழகிய கூந்தல் படைத்தவங்களை நம்ம தேடி வந்திருக்கோம். அதில் அப்படியே பார்த்தோன்னே இவங்க செம்மையாக இருக்காங்களா, இவங்களோட கூந்தல் அழகாக இருக்கலாம், நம்ம போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணதும் ஓகே கொடுக்கலாமே அப்படின்னு சில்டா நம்ம சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. உங்கள் நேம்? என் பேர் ரேஷ்மா. ரேஷ்மா, உங்களோட கூந்தல் அழகை பற்றி ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாமா? ஆக்சுவலி பை ஜீன் உண்மையாக சொல்லணும்னா, பட் வந்து என்னோட ஹேர் மாதிரி டெக்ஸ்சர் வந்துட்டு வீட்டில் யாருக்குமே இல்லை. சூப்பர், பை காட்ஸ் கிரேஸ் எனக்கு இது இருக்கு. அப்புறம் ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி சொல்லணும்னா, ஹைட்ரேட்டடாக இருக்கணும், அதுக்கப்புறம் நீட் ஆங்கிள் பண்ணுறது கையில் பண்ணணும், அப்புறம் ஆயிலிங் ப்ராப்பராக பண்ணணும், ஹேரை வந்துட்டு லைக் உயிர் மாதிரி பார்த்துக்கணும். உயிர் மாதிரி? நீங்கள் எந்த அளவுக்கு உயிர் மாதிரி பார்த்துக்கிறீங்க? நீங்கள் லைக் என்ன மாதிரி ஷாம்பூஸ்? ஷாம்பூஸ் வந்துட்டு மேக்ஸிமம் என்னோட நேச்சுரல் ரெமெடிஸ் அந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸும் நேச்சுரல் பேஸ்டு தான் வந்து சூஸ் பண்ணுவேன். அது என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்? நேச்சுரலாக லைக் வீட்டில் ஏதாச்சும் நீங்கள் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி? அந்த மாதிரி இல்லை, ஆயில் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஷாம்பூஸ் வந்துட்டு நேச்சுரல் பிராண்ட்ஸ் நிறைய இருக்குல்ல, ஸோ சூஸ் அதான். உங்களோட நீங்கள் என்ன பிராண்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ வந்துட்டு கரண்ட்டாக தாத்ரி யூஸ் பண்ணிட்டுருக்கேன். தாத்ரி ஓகே. ஸோ லைக் அது வந்து ஷேக் ஆய் பேஸ் அந்த மாதிரி ஏதாவது வருமா இல்லை? ஆயில் அண்ட் ஷாம்பூ ரெண்டு மாதிரி இருக்குது. சூப்பர் சூப்பர். நீங்கள் இந்த ஸ்டைல்ஸ்க்காக இப்போ டெக்ஸ்சர் உங்களுக்கு வந்து நேச்சுரலாக அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு சொல்லுங்க, இந்த வேறு ஏதாவது ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணிடுவீங்களா? ஸ்மூத்னிங் லைக் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்களா? இல்லை, ஹேர் கட்டுக்கே நான் சலூன் பார்லர்லாம் போனது கிடையாது. ஓகே, செல்ஃபாக தான் பண்ணிப்பேன். செல்ஃபாக தான், ஓகே. நீங்கள் இப்போ ஆக்சுவலாக வந்து ஹேர் வந்து அதிகமாக க்ரோத் ஆகிறது வந்து நம்மளோட பாடியோட டெம்பரேச்சர் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுவீங்களா ஹீட்டு? கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஆக்சுவலி நான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பாடி ஹீட் ஆகும், ஸோ நான் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இளநீர் எடுக்கிறது, சியா சீட்ஸ் வாட்டோட சாப்பிட்றது, அந்த மாதிரி நிறைய கன்சியூம் பண்ணுறதுல இன்டேக்லேயும் நிறையா ஆட் பண்ணணும். அதுக்குள்ள கொஞ்சம் கான்சியஸாகவே இருப்பேன் நான். அடிக்கடி வந்து ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது, வார்ம் வாட்டரில் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் எப்படி அடிக்கடி ஹேர் வாஷ் பண்ணுவீங்களா? அடிக்கடி இல்லை, அடிக்கடி நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். 7 days ஒன்ஸ் பண்ணுறது ரொட்டீன் ப்ராப்பராக இருக்கும். அண்ட் ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, வாட்டர் வந்துட்டு சால்ட்டியாக இல்லாமல் ப்ராப்பராக இருக்கணும், அது செக் பண்ணிக்கணும். அண்ட் என்னென்னா வார்மாக லூக் வார்ம் ஹாட்டு எதுவுமே ஹேரில் படக்கூடாது, ரொம்ப நார்மல் வாட்டர் தான் ஹேருக்கு யூஸ் பண்ணுவோம். எப்போவாச்சும் டென்சிட்டி கம்மியானது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஹேரில்? இந்த மாதிரி டென்சிட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? ரெக்கவர் பண்ணுறதுக்கு லைக் ஸ்கால்ப் மசாஜ் வந்துட்டு ட்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் ப்ராப்பர் இன்டேக் தான் மெயின் இன்டேக் தான், அதுக்கப்புறம் அவுட் கேர் பண்ணுறது எப்படின்னா இந்த மாதிரி பார்லர் போகிறது, நிறையா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணாமல் இருந்தாலே ஹேர் நார்மலாக இருக்கும். ஸோ ஸ்கால்ப் மசாஜ் வந்து நீங்கள் வீட்லேயே போனீங்களா இது அது மாதிரி வெளில வீட்லேயே? அதான் செல்ஃபாக பண்ணுறது. செல்ஃபாக பண்ணி என்ன ஆயில் வார்மாக வந்துட்டு ஆயில் யூஸ் பண்ணிட்டு என்ன ஆயில் அது வந்து அது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது தான். வீட்டில் ஓகே. என்ன என்ன வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற என்ன ஆயில்? வீட்டில் கறி லீவ்ஸ் அலோவேரா யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ அதை ஹீட் பண்ணி இருக்கிறது கிடைக்கிறது வச்சு ஆனியன் போட்டு. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா அது? அது சொல்ல முடியுமா? அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? நம்ம அந்த பெரிய ரெசிபி தான் அது, அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகலை. சேம் மாதிரி டென்சிட்டி, ஸோ இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் கஷ்டம் இல்லை. ஸோ அதனால் ஓகே, கறி லீவ்ஸ் அண்ட் அலோவேரா ஃபெனுக்ரிக் யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் லைக் நிறைய இண்டிவிஜுவலாக ஆட் பண்ணுவாங்க சீயக்காய் அந்த மாதிரிலாம், அதெல்லாம் அவங்க பர்சனல் சாய்ஸாக. பட் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் பண்ணால் ஆயில், கோகனட் ஆயில் வந்து ரொம்ப பியூராக இருக்கணும், லைக் என்ன சொல்கிறது சிக்கலாட்டுன்னு என்ன அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். அதுக்கப்புறம்
ஃபெனோக்ரிக் மீன் அப்புறம் அலோவேரா, இது ரெண்டுமே வந்து பாடி டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது ப்ரிஃபர் பண்ணலாம், அது ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம் ஆயில் அண்ட் ஷாம்பு எதுனாலுமே. சரி ஓகே. அண்ட் டேண்ட்ரஃப்லாம் அதிகமாக இப்போச்சு வந்தது உண்டா உங்களுக்கு? டேண்ட்ரஃப் வந்து ஸ்ட்ரெஸ்னால வந்துருக்கு. ஸ்ட்ரெஸ்னால வந்துருக்கு. ஆமாம். சூப்பர். அது எப்படி நீங்கள் ரெக்கவர் பண்ணிருக்கீங்க? ஒன்லி ஸ்ட்ரெஸ் போனோடனே தானே போயிடுமா இல்லை? மென்டல் ஹெல்த் வந்து நார்மல் பண்ணும்போது, இம்பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் அது ரெடியூஸ் ஆகும், கொஞ்சம் நம்மளுக்கே தெரியும். பட் அது வந்து ஆல்ரெடி க்ரியேட் ஆன விஷயம் இல்லையா, ஸோ அது அவுட்டர் லேயர். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு நம்மளும் வீட்டில் இருக்கிறது ரெமெடிஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அலோவேரா வந்துட்டு அது அலோவேரா ரொம்ப பெஸ்ட். டேண்ட்ரஃப்க்கு அலோவேரா ரொம்ப பெஸ்ட். டென்சிட்டிக்கு நீங்கள் என்ன சொன்ன கறி லீஃப் அப்புறம் அலோவேரா இன்டேக் அவார்டு வந்து சாப்பிட்றது. ஸோ அது மாதிரி அலோவேரா சாப்பிட்லாம். சூப்பர். அலோவேரா சாப்பிட்லாம். அவுட்டராக எடுக்கிறது, இன்டேக்காக இன்னும் நம்ம எடுத்தால் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே சூப்பர். லாங்லேருந்து பார்த்ததும் லாங் ஹேர் சூப்பராக இருந்தது. இப்போலாம் யாருக்குமே அந்த மாதிரி லாங் ஹேர் இல்லை. உங்கள் நேம் என்ன மேம்? பிரேமா கிறிஸ்டி. பிரேமா கிறிஸ்டி, தமிழாசிரியை. தமிழாசிரியை மாவட்டம். 46th புத்தக கண்காட்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மேம், உங்களோட ஹேரை வந்து எப்படி பாதுகாக்கிறீங்க இந்த ஒரு பொல்யூஷனான ஒரு இடத்துல? அதை வந்து கொஞ்சம் கவனமாக பாதுகாத்துக்கிறேன். அது என்னென்ன கவனம்? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க? லாரியல் யூஸ் பண்ணுவேன். லாரியல் யூஸ் பண்ணுறீங்களா? சூப்பர். இப்போ லாரியலுக்கான சீக்ரெட் தான் அந்த ஹேரா? அப்படிலாம் சொல்ல முடியாது, நான் மாறிக்கிட்டே இருப்பேன். இப்போ லாரியல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஹேர் அப்படியே ஃப்ரெண்ட்ல எடுத்து வர்றீங்களா? அழகா சூப்பர். அது வந்து இப்போ ஒரு டைல் போட்டு வச்சுருக்கீங்க, மடித்து வச்சுருக்கீங்க, அதை விட்டால் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும். சூப்பர் சூப்பர். இப்போது எதுக்காக அடிக்கடி சேஞ்ச் பண்ணுறீங்க ஷாம்பு? ஒரே ஷாம்பு எனக்கு எப்பயுமே போடக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். அந்த சூப்பர். அதனால் கொஞ்சம் மாற்றிக்கிட்டே இருப்பேன். இப்போ தான் லாரியல் ட்ரெஸ்ஸுமே ஸோ அந்த மாதிரி ஹை ப்ராண்ட்லாம் சீக்கா அப்படி தான் போட்டுட்ருந்தேன். அதுக்கு இப்போ நேரம் இல்லை, அதனால் ஷாம்பு கொஞ்சம் தரமானதாக வாங்கிக்கணும்னு நினச்சேன். தரமாக. ஓகே சூப்பர். சின்ன வயசில் அம்மா ப்ரிஃபர் பண்ணது ஏதாவது இருக்குமா? இல்லை அப்படிலாம் இல்லை. சீக்காயும் அந்த ஒரு இந்த இது சொல்லுவாங்களே ஒரு பொடி, அந்த வீட்டிலேயே தயார் பண்ணுற ஒரு பொடி, அது ரெண்டும் போட்டு பழக்கம். ஆனால் அதெல்லாம் தொடர்ந்தெல்லாம் பண்ண முடியல. சென்னை வந்த பிறகு ஷாம்பு தான். சூப்பர்மா. டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு? சென்னை நிறைய இல்லை, ஏன்னா நான் நிறைய தண்ணி குடிப்பேன், கொஞ்சம் பழங்கள் சாப்பிடுவேன், அதனால் இது வரைக்கும் அப்படி வராமல் பார்த்துட்ருக்கேன். ஓகே. பாடி ஹீட்னால வந்து ஹேர் க்ரோத் ஆகிறதும் இதில் கம்மியாகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால நீங்கள் ஏதாவது? ஆமாம், கொஞ்சம் அந்த வெயில் காலத்தில் அந்த மாதிரி சமயத்துலலாம் கொஞ்சம் ஹேர் ஃபால் ஆகும். அப்போ கொஞ்சம் இன்டேக்கில் தான் இருக்குது, வெளியே எடுத்துக்கிறதுலாம் சும்மா தான். சரி, நீங்கள் சொன்னீங்க அடிக்கடி ஷாம்பு வந்து ரெகுலராக ஒரே ப்ராண்ட் யூஸ் பண்ண மாட்டேன், மாற்றி மாற்றி பண்ணுவீங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து நம்ம இந்த ஹேரை வளர்த்துருக்கோம், அது ஒரு டெக்ஸ்சரில் இருந்திருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா? டெக்ஸ்சர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், ஸ்மூத்னிங் பண்ணலாம், ஸ்ட்ரைட்னிங் பண்ணலாம். இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி என்னோட அந்த மாதிரி எதுவுமே பண்ணது இது வரைக்கும் பண்ணதில்லை. அந்த மாதிரி ஐடியாவும் இல்லை, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் அதெல்லாம் சேர்த்து என் பொண்ணு செய்வா. நீல முடின்ற அடையாளம் உங்களுக்கு மட்டும் போதும், எனக்கு வேணாம், நான் ட்ரெண்டியாக தான் இருப்பேன், ட்ரெண்டியாக தான் இருப்பேன். அவங்க ஓகே, என் ஃபியூச்சரில் அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லாங் ஹேர் வந்துருச்சு? இல்லை, நிறையவே இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி வெட்டி இப்போ இங்கே வந்து இப்போ இங்கே வந்திருக்காங்க. லைக் அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுனால முடி கொட்டுதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் எப்போச்சு அந்த மாதிரி ஃபீல் பண்ணி? நிறைய தர ஃபுல்லாக கொட்டி டாக்டர்கிட்ட எல்லாம் போயிருக்கேன். முடி கொட்டினது எடுத்து அதை வந்து என்னோட கேன்சர் யாருக்காவது அந்த மாதிரி ப்ரா ஒரு ரொம்ப பயனுள்ளதாக கொடுக்கணுன்றதுக்காக வச்சுருக்கேன். ஓகே 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 சூப்பர் சூப்பர்மா. ட்ராவல் எப்போச்சு வெளியே போயிருப்பீங்களே? ட்ராவல்லாம் போகும்போது அந்த மாதிரி டைமில் ஃபீல் பண்ணிங்களா? வேற இடம் தண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது ஊருக்குலாம் போய் ஒரு 2 மாதம் இருந்துட்டு வந்தபோதெல்லாம் கொஞ்சம் நிறைய முடி கொட்டினது. சென்னை தண்ணி எனக்கு கொஞ்சம் நல்லா ஒத்துக்குச்சு. சூப்பர். மற்ற இடங்கள் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அப்படி வந்து அதுக்கு என்ன நீங்கள் ரெக்கவர் பண்ணுவீங்க, எப்படி ரெக்கவர் பண்ணுவீங்க? அந்த பெருசாக அதெல்லாம் யோசித்ததில்லை, இங்கே வந்து இங்கே உள்ளதை ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு அப்படியே சில்லாக இருந்தோம், ரொம்ப கேர் எடுத்து பண்ணதில்லை. இப்போ லாங் ஹேரில் வந்து நம்ம தளபதி சொல்கிற மாதிரி முடியை இப்படி 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 வாரி ரொம்ப நேரம் எடுத்துப்பாங்க. ஆசிரியர்கள் மற்றவங்கலாம் இவகிட்ட ரொம்ப வருத்தமாக கேட்டிருக்காங்க, நான் ஏதோ வழக்கை மெயின்டைன் பண்ண முடியாமல் என் பிள்ளைக்கு வெட்டி விட்டதா என்னையே குற்றவாளி ஆக்கியிருக்காங்க. குற்றவாளியை பார்த்தீங்களா, அம்மா இது மாதிரி குற்றவாளி குண்டில் சுற்றி ஏற்றிட்டீங்க. இவ்வளோ பெரிய லாங் ஹேர் இப்போ அவ்வளோ டைமும் இல்லை, பொறுமையும் இல்லை, எதுவும் பொறுமையாக பொறுமை வரும், பொறுமை
கடையிலும் பெரியது. கரெக்ட் தானுமா? கரெக்ட் தான். உங்க பேர் ஜனனியா? சூப்பர். உங்களோட அந்த அழகிய கூந்தலை முழுசா அப்படி எடுத்து முன்னாடி விடுறீங்களா? இங்கே பார். சூப்பர். நீங்க இதுதான் இந்த லென்த் தாண்டி வளர்ந்துருக்கா உங்களுக்கு? சின்ன வயசுல இருந்தே வளர்ந்துருக்கு. அவ்வளவா கொட்டினதும் இல்லை, ரொம்ப வளர்ந்ததும் இல்லை. அது பாட்டுக்கு மீடியமா இருக்கும். நார்மலா எதுவும் போட மாட்டேன், முடிக்கலாம் அவ்வளவுதான். என்ன மாதிரி ஷாம்பூஸ் ஏதாவது யூஸ் பண்ணுவீங்க ரெகுலரா? ஹிமாலயா ஷாம்பு தான். ஹிமாலயா ரொம்ப நாளாவே அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். குளிச்சுட்டு வந்துட்டு நார்மலா ட்ரையர்லாம் போட மாதிரி இல்லாம சாம்பிராணி இது போடுவேன், நிறைய போடுவேன் அதெல்லாம். ஓகே சூப்பர். அதுதான் டாண்ட்ரஃப்லாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ரெகுலரா ஃபேஸ் பண்றீங்களா? இருக்கும், நிறையவே இருக்கு. அதெல்லாம் போக்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கா? அதுக்கு முடி வெட்டிடலாம் போல தோணும், அப்புறம் மனசே வராது. இல்ல நீங்க ஹிமாலயா ஷாம்பு யூஸ் பண்றேன்னு சொல்றீங்க, அதனால உங்களுக்கு டாண்ட்ரஃப்லாம் எதுவும் போகலையா? அப்படிலாம் நான் வந்து ரொம்ப நாளாவே அதான் யூஸ் பண்ணிருக்கேன். இதனால இது வருது, இதனால இது போதுன்னா நான் எதுவும் யூஸ் பண்ணிருக்கு. இருக்கு இருக்கு. வீக்லி எத்தனை டைம் நீங்க ஆயில் யூஸ் பண்ணுவீங்க? ஒன் டைம் யூஸ் பண்ணி அது நிறைய ஆயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருவேன். சப்போஸ் கம்மியாக நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா அது த்ரீ டைம்ஸ் அப்படி யூஸ் பண்ணுவேன். இப்போ ஆயில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன மாதிரி அதே ஷாம்பு தான் போவீங்களா, இல்லை ஷேக்காய் இல்லை நேச்சுரல் ரெமெடிஸ் அந்த மாதிரி ஏதாவது போவீங்களா? அம்மா தான் பண்ணுறது, அம்மா மேக் பண்ணுவாங்க ஆயில். அதனால் நான் வெள்ளை ஆயில் வாங்க மாட்டேன், அம்மாவே மேக் பண்ணுவாங்க. ஷாம்பு தான் யூஸ் பண்ணுங்க. வார்ம் வாட்டர்ல தான் மேக்ஸிமம்? வார்ம் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவேன் ஆயிலுக்காக. இல்ல அது ஆயில் பண்ற ஆயில் மட்டுமா இல்ல நார்மலாவே வார்ம் வாட்டர்ல? நார்மலாவே வார்ம் வாட்டர். வார்ம் வாட்டர்ல தான் தேயலாம். ஏன்னா ரொம்ப ஹாட் வாட்டர்ல நம்ம குடிச்சா முடி வந்து கொட்டும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்க அது ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப ஹாட்டா? ரொம்ப ஹாட்டா நான் குளிக்க மாட்டேன், ஏன்னா அது எனக்கு இதுவா ஒத்துக்காது. ரொம்ப இல்லை, நான் ஃபீல் பண்ணதில்லை, அப்படிலாம் இல்லை. ரொம்பலாம் கொட்டாது முடிச்சு. ஓகே. டென்சிட்டி உங்களுக்கு எப்பாச்சும் கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? டென்சிட்டி ஆயில் தேய்ச்சிட்டு பின்னும் போதே ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ ஓகே, அப்போ கம்மியாக இருக்குது டென்சிட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஏதாவது நீங்கள் ஏதோ இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ இல்லை ஷாம்பு சேஞ்ச் பண்ணணும்னு அது மாதிரி நினச்சிருக்கீங்களா, கன்சல்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ட்ரீட்மெண்ட்லாம் நான் எடுக்க மாட்டேன், ஏன்னா அது எடுக்க போய் இன்னொன்று போட்டு அது ஆகாமல் போயிடுச்சுன்னா அப்படின்லாம் நான் எடுத்ததே இல்லை. ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கவே மாட்டேன். ஓகே. இதனால் இதை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னா இத்தனை நாள் இருந்ததும் போயிடுமோ அப்படின்ற மாதிரி டப்புனு வேறு ஏதாவது தப்பாக சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ பாட்டி கிட்ட எல்லாம் கேட்டிருக்கீங்களா? அவங்களோட ஹேர்லாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸோ அவங்க கிட்ட ஏதாவது அட்வைஸ்? அவங்க தான் என்ன செவன்த் எயித் வரைக்கும் அவங்க தான் மெயின்டைன் பண்ணிருந்தாங்க என் ஹேரை. அவங்க பண்ணுறது எனக்கு பிடிக்கும், அதை அப்படியே விட்டுருப்பேன். கேட்கலாம் மாட்டேன் போயிட்டு. அவங்களே அம்மாட்டியே சொல்கிறாங்க இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு, நான் எதுவும் கேட்டேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்போதே கேட்டிருக்காங்களா இந்த மாதிரி ஹேர் இவ்வளோ லென்த்தாக இருக்குது, எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடு அப்படின்ட்டு? என் ஃப்ரெண்டுக்கு என்னோட செம்ம லென்த் ஹேர். அவங்க எங்கே இருக்காங்க? வந்துருப்பாங்க. அப்படிங்களா? ஜஸ்ட் வரல. அவளுக்கு இன்னும் நிறைய இருக்கும், இவ்வளோ தூரம் இருக்கும். அவளை பார்க்கும் போதே பாவமாக இருக்கும். மேபி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று நாங்கள் இருக்கும் போது பாவமாக இருக்கும். மற்றவங்களாம் வந்து கேட்பாங்க என்ன இவ்வளோ வளருது, என்ன இவ்வளோ வளருதுன்னு. அவங்ககிட்ட கேட்டிருக்கீங்களா நீ என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க? அவள் கேட்டால் வருத்தம் தான் படுவான், ஏன்னா பார்க்குறோம்ல நம்ம, அவள் கஷ்டப்படுறத பார்க்குறோம். எதுக்கு நம்மளே போயிட்டு அதை கேட்டுக்கிட்டு கலாய்க்கிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு நாங்கள் கேட்க மாட்டோம். பட் நான் பார்த்துருக்கேன், நார்மலாக அவள் சீப் போட மாட்டான், நார்மலாக கையிலேயே பண்ணுறது தான். அவளை பார்த்து நானும் நிறைய பண்ணியிருக்கேன். சீப் அவ்வளோவா யூஸ் பண்ணாமல் கையிலேயே சிக்கலாம் உடைச்சி அதெல்லாம் கரெக்டாக. இதான் இப்போது ஹேர் வந்து நம்ம சில ரெகுலராக இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2-3 days மேலே வாஷ் பண்ண முட்டா நம்ம பொல்யூஷன்னால கொஞ்சம் சிக்கு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் சடை விழுறது மாதிரி சிக்கு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி விழும் போது நீங்கள் கோம் பண்ணும்போது என்ன மாதிரி கோம்பு யூஸ் பண்ணுவீங்க? கோம் நான் பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரி விழுந்தா சப்போஸ் பண்ணணும்னா ரோல் பண்ணு, அதுதான் பண்ணுவோம். ஏன்னா அது பண்ணாதான் கரெக்டாக இதுவாகும். அதை விட கோமே வேணாம், உங்களுக்கு கையிலேயே பண்ணீங்கன்னா தான் கரெக்டாக வரும். அதெல்லாம் பண்ணால் முடி இவ்வளோ போவோம், மனசு கஷ்டமாயிடும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். என்ன மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணுவீங்க நீங்க? ஆக்சுவலி மீரா ஷிகாய், அப்புறம் டவ். டவ் 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 வந்து நிறைய கேள்விப்படுறேன் இந்த மாதிரி முடி நிறைய கொட்டுது. மோஸ்ட்லி அந்த செக்கு தேங்காய்னா அதுதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். இப்போ ரீசெண்டாக பேராஷூட் அப்ளை பண்ணிக்கிட்டு பெருசாக இருந்தால் அழகாக இருக்கும்ல, யூனிக்காக இருக்கும், அதனால அப்படியே. ஓகே.